Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொடமிளகாய் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த பொரியல் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு pan வச்சிருக்கேன். pan நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிருக்கேன். oil நல்லா சூடானதையும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா உளுந்த பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணி இத நல்லா பொன்னிறமா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினாதான் நமக்கு நல்லா இந்த பொரியலில் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நமக்கு தக்காளி வந்து இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இது கூட வந்து கொஞ்சமாக கருகாப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு வதக்கி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து 2 கொடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண கேப்சிகம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கியூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம பரட்டி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த கொடமிளகாயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு எல்லாம் வதங்கி வந்திருக்கு. இந்த மசாலா தூளோட வாசம் போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக விடலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நமக்கு நல்லா வதங்கி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிருச்சு. நமக்கு பார்த்தாலே தெரியுது நமக்கு கேப்சிகம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் போட்டோம்னாலே பொரியலுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக தேங்காய் போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே வதக்கி விட்டுடலாம். வந்து கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்டியான கொடமிளகாய் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மசாலாஸ் வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு கேப்சிகம் பொரியல். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.